அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. உங்க ஆபீஸ்ல என்னெல்லாம் இருக்கு? ஆபீஸ்ல என்ன இருக்கும்? டேபிள், சேர், கம்ப்யூட்டர், பிரிண்டர், இன்டர்காம், இவ்வளவுதானே? இப்படி கேட்டீங்கன்னா நீங்க போன ஜெனரேஷன் சேர்ந்தவங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். இன்னைக்கு இருக்க ஆபீஸ் எல்லாமே ரொம்பவே மாறிடுச்சு. உதாரணமா, சில ஆபீஸ்ல தூங்கறதுக்குன்னு தனி இடம்லாம் கூட இருக்குங்க. ரொம்ப தூக்க கலக்கமா இருந்தா அங்க போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரலாமா? இதே மாதிரி ஆபீஸ்குள்ளேயே பல பலனு காஃபி, டீ கடை, உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கங்கள், நூலகங்கள், தொலைக்காட்சிகள், உடற்பயிற்சி நிலையம்னு என்னென்னமோ வந்துருச்சு. இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஃபெசிலிட்டிஸோட எம்ப்ளாயீஸ் ஆபீஸ்லயே சமைச்சு சாப்பிடறதுக்கான ஏற்பாடுகள், அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கான மையங்கள்னு பல வசதிகளும் இப்ப ஆபீஸ்லயே வந்துருச்சுங்க. காலையில 9 மணிக்கு வந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆபீஸ்லயே இருக்கணும், அட்டண்டன்ஸ்க்காக டெய்லி லாகின் பண்ணணும், இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் இப்போ மாறிக்கிட்டே வருதுங்க. விரும்பின நேரத்துக்கு ஆபீஸ் போலாம், விரும்பின நேரத்துக்கு வீட்டுக்கு போலாம், ஏன் வீட்ல இருந்து கூட வேலை பார்க்கலாம். ஏத்துக்கிட்ட பொறுப்புகளை முறையா செஞ்சாலே போதும். அது எப்படி செஞ்சா என்ன அப்படின்றதுல முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு தானே கேக்குறீங்க? எம்ப்ளாயீஸ் ரொம்பவே ஜாலியா வேலை பார்க்கணும், ஆபீஸ்க்கு போறதே போர் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ இப்போ ஆபீஸ்லயே கொடுக்கறாங்க. இந்த விஷயத்துல பழைய பெரிய நிறுவனங்கள் புதிய சிறிய நிறுவனங்களோட போட்டி போடுற சூழல் உருவாகிருக்கு. வருவாயிலயோ லாபத்திலயோ இல்லங்க, வொர்க் கல்ச்சர்ல இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கும் சின்ன நிறுவனங்களுக்கும் நிறையவே போட்டி இருக்கு. ஒரு காலத்துல பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்றதையே எல்லாரும், குறிப்பா பாத்தீங்கன்னா இளைஞர்கள், ரொம்பவே விரும்பினாங்க. நிறைய சம்பளம், நிலையான வேலை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ சம்பளத்தை விட மகிழ்ச்சியான வேலையை தான் பெரும்பாலானவங்க உயர்வா நினைக்கிறாங்க. அதாவது செய்யற வேலைய விரும்பி செய்யணும், அது மட்டும் இல்லாம செய்யற வேலை திருப்தியாவும் இருக்கணும் அப்படின்ற நோக்கம் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. பெரிய நிறுவனங்கள்ல என்னதான் மத்த வசதிகள் கிடைச்சாலும் சுதந்திரம் இருக்காது, நினைச்சத நினைச்சபடி செய்ய முடியாது. இத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வரணும் அப்படின்றதுல தொடங்கி ஏகப்பட்ட நேரடியான மறைமுகமான விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் நிறையவே இருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம இணங்கி போய் தான் வேலை பார்க்கணும். ஆனா இதெல்லாம் சின்ன நிறுவனங்கள்ல தலைகீழா இருக்கு. பெரிய வருவாயோ வசதிகளோ இருக்காது, அதே சமயம் நினைச்சதை எல்லாத்தையும் செய்யலாம், யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இப்படி இருந்தா வேலை ஒழுங்கா நடக்குமா? ஏதாவது சொதப்பிடுச்சுனா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கும் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தயாரா தான் இருக்காங்க. ஒரு விஷயம் சொதப்புனா தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஒரே வருஷத்துல 4 நிறுவனங்களுக்கு மாறது மட்டும் இல்லாம 4 நிறுவனங்களை ஆரம்பிச்சு ஊத்தி மூடுறது வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே சர்வ சாதாரணம். முன்னாடி ஜெனரேஷனுக்கு இதை கேட்டா பகீர்னு இருக்கும். காரணம், அவங்களோட சம்பளம், சேமிப்பு, மேனேஜர் மேல வச்சிருக்க மரியாதை, நிறுவனத்தின் மேல இருக்கிற விசுவாசம், கட்டுப்பாடு, கௌரவம்னு ஒரு உலகத்துல வாழ்றாங்க. தோல்விய கெட்ட வார்த்தையாவும் அவமானமா கருதக்கூடியவங்களா தான் இவங்க இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க தலைமுறை வேற விதமா சிந்திக்கிறாங்க. தன்னோட திருப்திக்காக தான் வேலை, மத்த எல்லாமே 2ம் பட்சம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மத்தவங்களுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறதுக்கு இவங்க விரும்புறதே இல்ல. நான் நினைக்கிற மாதிரி என்னால வாழ முடியலனா எவ்வளவு பணம் இருந்தும் புகழ் இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் இவங்க கேக்குறாங்க. இந்த மனோபாவம் பல இளைஞர்கள் மத்தியில பரவிட்டு இருக்கிறதுனால சிறிய நிறுவனங்கள் ஏராளமா உருவாக ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் அப்ல வேலை பாக்குறேன் அப்படின்றத பெருமையோட சொல்லிக்கிற விஷயமாயிருக்கு. அதனால பெரிய நிறுவனங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் இதுக்கேத்தா மாதிரி மாற வேண்டிய சூழல் உருவாகிருக்கு. இல்லனா திறமைசாலி இளைஞர்கள் இந்த பக்கம் வராம அந்த பக்கமே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் உருவாகிருக்கு. அலுவலக மாற்றங்களோட அரசியலே இதுதாங்க. ஆபீஸ்க்கு வர்றவங்க மகிழ்ச்சியோட இருக்கணும், வேலை நல்லபடியா நடக்கணும், அதுக்கேத்தா மாதிரி பணி சூழலை மாற்றி அமைச்சுக்கிட்டா ஊழியர்கள் நல்லா திறமையோட வேலையில ஈடுபடுவாங்க அப்படின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. ஷேர்ட் ஆபீஸ் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதிநவீன அலுவலகங்களை இந்த உணர்வோட ஒரு நீட்சியா பாக்கலாம். இந்தியா உட்பட பல நாடுகள்லயும் சிறிய நடுத்தர நிறுவனங்கள் விரும்பி ஃபாலோ பண்ற இந்த வசதிய இப்ப எல்லா நிறுவனங்களுமே பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதென்ன ஷேர்ட் ஆபீஸ் ஸ்பேஸ்?
ஆபீஸ்னாலே அது ஒரு நிறுவனத்தை குறிக்குமே தவிர அதுல வேலை செய்யற எம்ப்ளாயீஸ குறிக்காது. ஒரே கட்டடத்துக்குள்ள பல நிறுவனங்களை சேர்ந்த எம்ப்ளாயீஸ் ஒன்னா வேலை பார்த்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஆபீஸ் அப்படின்றது ஒரு பெரிய குடையின் கீழ பல விசுவாசிகள் வாழ்ற அமைப்பா இருக்காது. ஒரே சிந்தனை உள்ள பல பேரு வெவ்வேறு நிறுவனங்கள்ல வெவ்வேறு பொறுப்புகள்ல இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்து வேலை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, மறுபடி வேலை பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் ஹாஸ்டல் மாதிரியான ஒரு ஜாலியான வாழ்க்கை. ஆனா அதே நேரத்துல வேலையும் முடிஞ்சிடும், சம்பளமும் வந்துடும். இந்த கற்பனைக்கு பின்னாடி ஒரு பெரிய கலாச்சார மாற்றமே இருக்கு. வேலை அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமே தவிர அது ஒரு சுமை இல்ல. ஷேர்ட் ஆபீஸ் ஸ்பேஸ் மூலமா இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. இதன் மூலமா சின்ன நிறுவனங்கள் கூட குறைஞ்ச செலவுல தங்களுடைய ஊழியர்களுக்கு நல்ல வசதிகளை வழங்கலாம், அவங்கள சிறப்பா செயல்பட தூண்டலாம். இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பலரும் இதை விரும்ப காரணம் இதுல இருக்கிற பிளெக்சிபிலிட்டி தாங்க. இப்போ 5 பேர் வேலை செய்யற இடத்துல நாளைக்கே 50 பேரை சேர்க்கலாம், அல்லது 2 பேரா குறைக்கலாம். இந்த இடம் பிடிக்கலனா இன்னொரு இடத்துக்கு போலாம். ஒவ்வொரு நிறுவனமும் தனக்குன்னு தனியே கட்டிடம், கட்டிட வாடகை கொடுத்துட்டு இருந்தா இதெல்லாம் சாத்தியமாங்க. இப்போ இயல்பா தோன்ற ஒரு விஷயம் அறிமுகமான புதுசுல எப்படிப்பட்ட அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அதிர்ச்சியை தான் ஆடம் நாய்மன் 2001 அனுபவிச்சாரு. இஸ்ரேல் ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஆடம் பணம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட அமெரிக்காவுக்கு வந்தாரு. அவருடைய சகோதரி கூட சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கினாரு. ஒரு நாள் அவரும் அவருடைய சகோதரியும் லிப்ட்ல போயிட்டு இருந்தப்ப அதே லிப்ட்ல அவங்களோட இன்னும் சில பேரும் இருந்தாங்க. ஆனா யாருமே கூடையும் ஒரு வார்த்தை கூட பேசல. இது ஆடம்க்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்களா பக்கத்து பக்கத்துல வாழ்றவங்க தானே அப்படின்னு ரொம்ப வியப்போட கேட்டாரு. ஆமா, அதுக்கென்ன அப்படின்னு அவங்களோட சகோதரி பதில் சொல்லிருக்காங்க. அப்புறம் ஏன் பேச மாட்டீங்க? இங்கெல்லாம் அப்படிதான். ஆடம்க்கு இந்த பதில் சுத்தமா பிடிக்கல. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு மாடியிலயும் ஒரு நண்பரை கண்டுபிடிச்சு பேசி பழகணும், சரியா அப்படின்னு அவங்களோட சகோதரி கிட்ட கேட்டிருக்காரு. அடுத்த சில வாரங்கள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல பல நண்பர்கள் கிடைச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கை முன்னாடி விட ரொம்பவே இனிமையானதா மாறுச்சு. யாரோ தெரியாதவங்க மத்தியில வாழ்றோம் அப்படின்ற உணர்வே ஏற்படல. கொஞ்சம் கொஞ்சமா இயந்திரத்தனமும் குறைய ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ற மக்கள் ஒருத்தர தெரிஞ்சு பழகிறவங்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு ஆடம். அந்த சமூக அடுக்ககம் யோசனைய பிசினஸ் திட்டமா தயாரிச்சு ஒரு போட்டிக்கு அனுப்பி வச்சாரு. அந்த திட்டம் போன வேகத்துல நிராகரிக்கப்பட்டு திரும்பி வந்துச்சு. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப இந்த முட்டாள்தனமான திட்டத்துல யாருமே முதலீடு செய்ய மாட்டாங்க அப்படின்ற பதிலும் கிடைச்சது. ஆனா அப்பையும் ஆடம் நம்பிக்கைய இழக்கல. அந்த திட்டத்தை மூளையோட ஒரு பக்கத்துல போட்டுட்டு மத்த வேலைகளை பாத்துட்டு இருந்தாரு. சில மாசங்கள் கழிச்சு அவர் வசிச்சிட்டு இருந்த பகுதியில ஒரு பெரிய கட்டடம் காலியாச்சு. அங்க யாருமே வாடகைக்கும் வரல. அந்த கட்டடத்தை பார்த்த ஆடம்க்கு ஒரு யோசனை. அந்த சமூக அடுக்கக யோசனைய கொஞ்சம் மாத்தி ஒரு சமூக அலுவலகமா செஞ்சா என்ன அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. உடனே அந்த கட்டடத்தோட உரிமையாளரான ஜோஷ்வா கட்மனை பார்த்து பேசினாரு ஆடம். இந்த இடத்த ஒரு ஆபீஸா மாத்தி அத பல நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு விளக்கினாரு. இது வெறும் ரியல் எஸ்டேட் யோசனை கிடையாது. இத சரியா செஞ்சீங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியோட வந்து போற இடமா, இத மாத்தினீங்கன்னா நம்ம பல மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு புரிய வச்சாரு. உதாரணமா அந்த கட்டிடத்துக்கு மாச வாடகை 10,000 ரூபாய் வச்சுக்குவோம். அத ஒரே நிறுவனத்துக்கு தந்தா மாசம் 10,000 தான் கிடைக்கும். மிஞ்சி போனா 15,000. அதுக்கு மேல ஒரு பைசா கூட கிடைக்காது. அதுக்கு பதிலா நாம 50 இருக்கைகளை அமைக்கிறோம், நல்ல வசதிகளை பணி சூழல உருவாக்குறோம். அதுக்கப்புறமா அந்த இருக்கைகளை 7-8 நிறுவனங்களுக்கு பிரிச்சு தரும். ஒரு இருக்கைக்கு மாசம் 1,000 ரூபாய்னு வாடகைய வசூலிக்கிறோம். ஒரு சில சின்ன நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்த கட்டிடமும் தேவையில்ல, அவங்களால அவ்வளவு வாடகையும் தர முடியாது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவைப்படுற இருக்கையோட அளவுக்கு ஏத்த மாதிரி வாடகைய எடுத்துக்குவாங்க, அதுக்குரிய பணத்தையும் கொடுத்துடுவாங்க. ஆனா அந்த கட்டடத்தை ஏக்குறவங்களுக்கு 50 இருக்கைகளுக்கு மாசம் 50,000 கிடைக்கும். சில இருக்கைகள் நிரம்பலனாலும் 15,000 கிடைச்ச இடத்துல 30,000 கிடைக்குமே. இப்படி அவர் விளக்குனதும் ஜோஷ்வா இதை ஏத்துக்கிட்டாரு. அவரும் ஆடமும் மிகுவல் மெக்கல்வே அப்படின்ற வடிவமைப்பு நிபுணரோட சேர்ந்து கிரீன் டெஸ்க் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கினாரு. அந்த கட்டிடத்தை பிரமாதமான அலுவலகமாக்கி அத பல பேர்கிட்ட கொண்டு போனாரு. கிரீன் டெஸ்க் பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. ஆடம்க்கு அது ஒரு பெரிய ஊக்கத்தை தந்துச்சு. இன்னும் பெருசா சிந்திக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அவங்க கிரீன் டெஸ்க விற்பனை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடமும் மிகேலும் சேர்ந்து WeWork அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கினாங்க. ஷேர்ட் ஆபீஸ் ஸ்பேஸ் அப்படின்ற கொள்கைய பிரபலப்படுத்தினாங்க.
இதுக்காக அவங்க பெருசா மெனக்கட கூட இல்ல. WeWork அலுவலகங்கள்ல வேலை செஞ்சவங்களே அதை எல்லார்கிட்டயும் மகிழ்ச்சியோட விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சிறந்த சேவையே நல்ல விளம்பரமா ஆச்சு. ஆடமோட சமூக நம்பிக்கை, மிகேலோட வடிவமைப்பு திறன், இது ரெண்டும் சேர்ந்து WeWork பெரிய அளவுல வளர்த்துச்சு. போட்டிக்கு பல புதிய நிறுவனங்கள் இதே துறையில குதிச்சாலும் இவங்களுடைய அலுவலகங்கள் தனித்துவத்தோட திகழ்ந்துச்சு. அரை மடங்கு வாடகைய ஈஸியா இரு மடங்கு வாடகையா மாற்ற முடிஞ்சது. லாபத்துக்கு லாபம், மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கும் WeWork நிறுவனம் அமெரிக்காவில தொடங்கி ஆஸ்திரேலியா, கனடா, சீனான்னு 11 நாடுகள்ல இயங்கிட்டு வருது. நாளுக்கு நாள் அதோட சந்தை மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. கடந்த ஆண்டு வருமானம் மட்டும் 320 கோடி அமெரிக்க டாலர்கள். 10 வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் 6,000 ஊழியர்களோட வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த பண மதிப்பை எல்லாம் ஆடம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. வேலைக்கு போறது அப்படின்னா அத ஒரு இனிமையான அனுபவமா மாத்தணும்னு, அதன் மூலமா வேலையும் சிறக்கணும், திருப்தியும் பெருகணும்னு, உலகத்தை இன்னும் சிறந்த இடமாக்கணும், இந்த கனவோட தான் WeWork நிறுவனம் இப்போ இயங்கிட்டு வருது. இயந்திர புரட்சி போல இது ஒரு அலுவலக சூழல் புரட்சி. WeWork-ஓட வெற்றி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம்.